அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. காஞ்சி மடத்துக்கும் சங்கர்ராமனுக்கும் என்ன சம்பந்தம் சார்? அவங்க அப்பா வந்து மகாபெரியவர் சந்திரசேகரேந்திரருக்கு ரொம்ப வேண்டியவர். சந்திரசேகரேந்திரர் வந்து அவர் வந்து காசி போறதுக்கு முன்னாடி சங்கர்ராமனோட அப்பா தான் காசிக்கு நடந்து போய் பல இடங்களில் எங்கெங்க தங்கலாம்லாம் ஏற்பாடுகள்லாம் அவர் தான் பண்ணினார். ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வந்து சீனாவுக்கு போகிறதுக்கான எல்லா பிளானும் பண்ணிட்டாரு. ஆனால் அவர் சீனாவுக்கு போகக்கூடாது சார். அவர் சீனாவுக்கு போனால் அது ஆச்சார அனுஷ்டானங்களுக்கு விரோதமானது. அதனால் நீங்கள் வந்து தயவுசெய்து உங்கள் பத்திரிகையில் விஜயேந்திரர் இருக்காரு, அவரும் வந்து ரொம்ப ஆட்சேபகரமான ரொம்ப காரியங்களெல்லாம் மனத்திலேயே செய்கிறாரு விஷயங்கள்லாம் அவர் சொன்னார். சொன்னோம்னா அடுத்த வாரமே நான் வந்து எழுதினேன், இந்த மாதிரி சிஷ்ய கோடி போர்க்கொடின்னு சொல்லிட்டு அவரோட பேட்டியை போட்டான். ஜெயேந்திரர் சீனாவுக்கு செல்லக்கூடாது. நிதி விஷயங்கள்ல எவ்வளவு கோல்மால்லாம் அங்கே நடக்குது அவர் சொல்றதுல இருந்து. ஜெயேந்திரர் வந்து எப்படி இந்த பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் முறை தேவரி, இப்ப இருக்க அந்த அம்மா இப்ப கூட இருக்காங்க ஒரு டான்சர். 3 செப்டம்பர் சாயந்தரம் 5:30 ஒரு வரதராஜ பெருமாள் கோயில் ஆபீஸ்ல இருக்காரு. 2 பேர் உள்ள வராங்க, இவரை கொலை பண்றாங்க. கொலை பண்ணிட்டு ஜெயேந்திரர்கிட்டையும் கேட்டிருக்காங்க, இது மாதிரி இடத்தை பத்தி கடிதம் எழுதினால உங்களுக்கு ஏதாவது, நீங்க தான் இதுக்கு காரணம் கூட ஒரு வதந்தி இருக்கேன்ட்டு. அதுக்கு அவர் சொன்னார், எனக்கு அதுக்கு ஒரு சம்மந்தம் இல்லை, எனக்கு கொஞ்சம் கோபம் வந்தது உண்மைதான், பட் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் என் கால்நகத்தில் ஒரு சிறு கீழல் விழுந்தால் கூட பிரேம்குமார் சில நேரங்களில் அவருடைய இன்வெஸ்டிகேஷன் அந்த டாக்குமெண்ட் அந்த ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வரதராஜ பெருமாள் கோயில் எல்லாம் வச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாம் எடுத்துட்டு போவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. காஞ்சி ஜெயேந்திரர்கிட்ட கண்ணீரோட ஏன் இப்படி நீங்க பண்ணீங்க, என்கிட்ட சொல்லிருக்கலாமே அப்படின்னு எல்லாம் கண்ணீர் விட்டு அழுததாக எல்லாம் சொல்றாங்களே சார். ஜெயலலிதா ஆட்சி காலத்துல ஜெயேந்திரர் கைது செய்யப்படுறார். ஜெயலலிதா அவர்கள் ஜெயேந்திரர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற பல வீடியோக்களையும் பிக்சர்களையும் நான் பார்த்திருக்கேன். அவர் கைது செய்யப்பட்ட நிகழ்வு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஒரு பேசு பொருளாக? ஜெயலலிதா வந்து சப்போஸ்டி அந்த மாதிரி ஒரு பிராமியனா இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு பிராமண மட தலைவரை வந்து மடத்துக்கான தலைவரை வந்து கைது பண்ணுவாரான்றது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். 3rd September to 11th November இருக்குல்ல, அந்த கேப்ல ஜெயேந்திரரை பத்தி ஏகப்பட்ட வதந்திகள், ஏகப்பட்ட வதந்தியான செய்திகள். அனுராதா ரமணன் ஒரு எழுத்தாளர் இருந்தாங்க, அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, எங்கிட்டயே வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி முறை தவறி நடந்தாரு ஜெயேந்திரர். ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இப்போ மனத்தோட ரொம்ப உறுதியா இருந்தாங்க. இப்போ குருமூர்த்தி மாதிரி, ஆதித்தர் மாதிரி, சுப்பிரமணிய சாமி மாதிரி அவங்கெல்லாம் தான் உறுதியான ஒரு சப்போர்ட்டராக இருந்தாங்க. வாஜ்பாய் போன்றவர்கள் தான் வந்து உறுதியான ஒரு சப்போர்ட்டர்ஸா ஜெயேந்திரருக்கு ஆதரவு இருந்தாங்களே தவிர, தமிழின் நம்பர் 1 அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வரலாற்றில் ஒரு தினம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு வரலாற்றில் ஒரு தினம் நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கக்கூடிய தலைப்பு சங்கர்ராமன் கொலையும் ஜெயேந்திரர் கைதும். இந்த தலைப்பில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் பேச இருக்கிறார். பிரியன், அந்த காலகட்டங்களில் இந்த சங்கர்ராமன் கொலை குறித்தும் அதே போல ஜெயேந்திரர் கைது குறித்தும் நிறைய கட்டுரைகளும் அது மட்டுமல்லாது பல பேட்டிகளையும் எடுத்தவர். அவரிடமே கேட்டு நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வோம். வணக்கம் திரு பிரியன் சார். வணக்கம் பிரியன் சார். 2004 நடந்த ஒரு சம்பவம், அதாவது சங்கர்ராமன் கொலையும் காஞ்சி பெரியவாள் அதாவது காஞ்சி ஜெயேந்திர சரஸ்வதி அவர்களுடைய கைதும். இந்த சம்பவம் வந்து 2004 நடைபெற்றது. முதல்ல சங்கர்ராமன் அப்படின்றவர் யாரு, அவர் ஏன் கொலை செஞ்சாங்க, ஜெயேந்திரருக்கும் சங்கர்ராமனுக்கும் நடந்த மோதல் என்ன, அந்த 2004 சம்பவத்துக்கு முன்பாக இந்தியாவில் இருக்கிற பல ஆன்மீக துறவிகளுக்கும் ஆன்மீகத்தை முழுவதுமாக ஃபாலோ பண்ற நிறைய பேருக்கு காஞ்சி மடம் ரொம்ப முக்கியமான ஒரு பீடாதிபதியா, அதாவது ஒரு மடமா பார்க்கப்பட்டது. காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்ரு ஜெயேந்திர சரஸ்வதிகள் அப்படின்ற பெயரோடு தான் அவர் வந்து தாங்கி பயணித்தார். பெரும் கூட்டம் அங்க வந்து உலகத்தின் மிக பெரிய தலைவர்கள், இந்தியாவின் பெரிய அரசியல் தலைவர்கள், தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் எல்லாம் அவர்கிட்ட போய் ஆசி பெறுவார்கள். அப்படி இருந்தவர் கைது செய்யப்பட்டார். சங்கர்ராமன்றவர் வந்து ஏற்கனவே வந்து பெரிய காஞ்சி பெரியவர், அதாவது ஜெயேந்திரருக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி இருந்த பீடாதிபதி சந்திரசேகர சரஸ்வதி சாமிகளோடு ரொம்ப நெருக்கமா இருக்கிற புகைப்படம் கூட சிலது நான் பார்த்திருக்கேன். என்ன நடந்தது சார் 2004 அப்படி ஒரு வெட்டி படுகொலை? அதாவது நீங்க கேட்ட உடனே கரெக்டா வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி என்னுடைய மலரும் நினைவுகளை நான் கொண்டு போக விரும்புகிறேன். 2001 செப்டம்பர் 20ஆம் தேதி வாக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கடைசி வாரத்துக்கு முந்தின 3வது வாரத்தில் ஸ்ரீநகரில் இருக்கிற என்னுடைய நண்பர், நெருங்கிய நண்பர், ஒரு வரலாற்று ஆய்வாளர், அவர் வந்து என்னை கூப்பிட்டார். நான், நீங்கள் உடனே எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஒரு 1 hour உங்களை பார்க்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா அப்படின்ட்டு.
2001 வருஷம். அப்போ நான் சொன்னேன், யார் அவருன்னு கேட்டேன். இல்லை நீங்கள் வாங்க, வந்து நேரில் வந்து பாருங்க. என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பராக இருக்கிறதுனால அவர் வீட்டுக்கு நான் போனேன். நான் போய் அவர் வீட்டில் உணஞ்ச உடனே அவர் வீட்டில் ஒருத்தர் உட்காந்துருந்தார், கொஞ்சம் நல்ல குள்ளமாகவும் குண்டாகவும் கொஞ்சம் நெத்தி நிறைய ஊதி குங்குமத்தோட. பார்த்தா ஒரு ஏதோ ஆலயத்தோட குருக்கள் மாதிரி கிட்டத்தட்ட தோட்டத்தில் அவர் உட்காந்ததை நம்ம பார்த்தோம். பார்த்தேன், அவர் அறிமுகப்படுத்தினார் என்னோட நண்பர், இவர் தான் சங்கர் ராமன், காஞ்சி வரதராஜர் பெருமாள் கோயிலில் வந்து வேலை செய்கிறாரு, இவர் வந்து சங்கர மடத்துக்கு ரொம்ப வேண்டியவர் அப்படின்னு சொன்னார். அப்படியா சார், ரொம்ப சந்தோஷம், என்ன விசேஷம் அப்படின்னு. அப்புறம் பல விஷயங்கள்லாம் பேசிட்டு அவர் சொன்னார், இப்போ பணிபுரியிற பத்திரிகை வந்து காஞ்சி மடத்துக்கு ரொம்ப வேண்டிய பத்திரிகை, அதில் வந்து காஞ்சி மடத்தை பற்றியோ அது தலைவரை பற்றியோ எதை விமர்சனம் பண்ணாலும் நீங்கள் அதை போட மாட்டீங்க, நீங்கள் அதனால் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் தான் நினச்சேன். ஆனால் உங்களுடைய நண்பர் சொல்கிறாரு, இல்லை இல்லை நீங்கள் அதை சொல்லுங்கள், இது போடலாம் அப்படின்னு சொல்கிறாரு, அதனால தான் உங்களை நம்பிக்கையோடு வரவழைச்சேன் அப்படின்னாரு. என்ன சார் விஷயம் அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், காஞ்சி மடம் எவ்வளவு பிரசித்தி பெற்றது, ஒரு ஆச்சார அனுஷ்டானங்களுக்கு பேர் போனது, அந்த மாதிரியான ஒரு மடத்தில் இருக்கிற துறவிகள்லாம் வந்து சில நியமங்கள்லாம் கடைபிடிக்கணும், அனுஷ்டானங்களை கடைபிடிக்கணும், அதற்கு சில வழிமுறைகள்லாம் இருக்குது, அவங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படிலாம் இருக்கும்பொழுது காஞ்சி ஜெயேந்திரர் வந்து, ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வந்து சீனாவுக்கு போகிறதுக்கான எல்லா பிளானும் பண்ணிட்டாரு. ஆனால் அவர் சீனாவுக்கு போகக்கூடாது சார், அவர் சீனாவுக்கு போனால் அது தர்மசாஸ்திரத்துக்கு விரோதமானது, ஆச்சார அனுஷ்டானங்களுக்கு விரோதமானது, அதனால் நீங்கள் வந்து தயவுசெய்து உங்கள் பத்திரிகையில் ஜெயேந்திரர் சீனாவுக்கு போகக்கூடாதுன்னு நான் ஒரு பேட்டி கொடுக்குறேன், நீங்கள் எழுதணும் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் பேட்டி கொடுக்குறதுக்கு முதல்ல நீங்கள் யார் சார், உங்களுக்கும் காஞ்சி மடத்துக்கு என்ன சார் சம்மந்தம்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், என்னுடைய தந்தை அனந்த கிருஷ்ண சர்மா காஞ்சி மகா பெரியவர் ஜெயேந்திர சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட ரொம்ப க்ளோஸாக இருந்தார், மடத்தில் வந்து ரொம்ப க்ளோஸாக பணிபுரிஞ்சுன்னு வந்திருந்தார். இன்ஃபேக்ட் முதல் முறையாக சந்திரசேகரேந்திரர் வந்து காஞ்சி காசிக்கு போகும்போது என்னுடைய தகப்பனார் தான் முதல்ல வந்து காசிக்கு அவராக கால்நடையாக போய் எந்தெந்த இடத்துல சந்திரசேகரேந்திரர் தங்குறதுக்கான இடங்கள் இருக்குன்னு மார்க் பண்ணி ஒவ்வொரு ஊர்லேயும் 40 கிலோமீட்டருக்கு கேப்பில் வந்து போஸ்ட் கார்டு எழுதி மடத்துக்கு போட்டுட்டே இருந்தார். அவர் போய் அந்த வழிகளெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த பிறகு தான், அந்த தங்குறதுக்கான இடங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுத்த பிறகு தான் சந்திரசேகரேந்திரரே காசிக்கு போனார், நடைப்பயணமாக போனார். ஸோ அந்த மாதிரி என்னுடைய அப்பா வந்து ரொம்ப க்ளோஸ் அவர் காஞ்சி மடத்துக்கு, நானும் கிட்டத்தட்ட அந்த மடத்தில் ஒருத்தராக தான் நானும் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதனால் இந்த ஆச்சார அனுஷ்டானங்கள் மீறது வந்து, அது மட்டும் இல்லை காஞ்சி மடத்தில் வேறு பல விஷயங்களும் ஜெயந்திரர் பண்ணுறாரு, அதெல்லாம் தர்மசாஸ்திரம் ஆச்சார அனுஷ்டானங்களுக்கு ஒரு துறவிக்க உரிய காஞ்சி மடத்துக்கு விரோதமான விஷயங்களாக இருக்கிறத நான் பார்க்குறேன். அப்புறம் அந்த விஜயேந்திரர் இருக்காரு, அவரும் வந்து ரொம்ப ஆட்சேபகரமான ரொம்ப காரியங்களெல்லாம் அந்த மடத்திலேயே செய்கிறாரு, அதெல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் இதெல்லாம் எங்கே போய் தடுத்து நிறுத்தினே தெரியலன்னு சொன்னார். சரி சார், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஜெயேந்திரர் சீனாவுக்கு போகக்கூடாதுன்னு அதுக்கான காரணம் எனக்கு சொன்னேன், அவர் நான் இப்போ பேசினத விஷயங்கள்லாம் அவர் சொன்னார். சொன்னவொன்னே அடுத்த வாரமே நான் வந்து எழுதினேன், இந்த மாதிரி சிஷ்யக்கோடி போர்க்கோடின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை, ஒரு அவரோட பேட்டியை போட்டோம், ஜெயேந்திரர் சீனாவுக்கு செல்லக்கூடாது, இதுதான் அந்த கட்டுரை, ஜெயேந்திரர் சீனாவுக்கு செல்லக்கூடாதுன்னு அந்த பேட்டி வந்து கல்கி பத்திரிகையில் வந்தது. அது சங்கரமடத்தோட பக்தர்களுக்கு அது வந்து பெரிய ஷாக், ஏன்னா ஜெயேந்திரத்து கல்கி பத்திரிகையில் இந்த மாதிரி ஒரு கட்டுரை பேட்டி கட்டுரை வருதுன்றது பெரிய ஷாக்காக எடுத்து அது ஒரு பெரிய பரபரப்பை உண்டாக்கிடுது. அப்புறம் அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் அதுக்கு வந்து இந்த ஒரு விஸ்வ இந்து பரிஷத்துலேருந்து ஒருத்தர் பதில் சொன்னார், ஆர்பிஎஸ் மணியன் நினைக்கிறேன், அவர் பதில் சொன்னார், அதையும் நாங்கள் போட்டோம். பட் இந்த சங்கரராமன் அதன் மூலமாக தான் எனக்கு சங்கரராமன் அப்பதான் எனக்கு அறிமுகம் ஆறாரு. எந்த வருடம் உங்களை வந்து சந்திச்சார் பிரியன் சார், எந்த வருடம்? 2001 செப்டம்பர். இது பப்ளிஷ் ஆன பிறகு சங்கரராமனுக்கு அவராலேயே நம்ப முடியல, எப்படி நீங்கள் இதை உங்கள் பத்திரிகையில் போட்டீங்க, நீங்கள் மடத்துக்கு ரொம்ப வேண்டிய பத்திரிகை ஆச்சுன்னு உங்கள் அப்புறம் மடத்தோட பக்தர்கள்லாம் ரொம்ப கொதிச்சு போயிட்டாங்க இந்த பேட்டி வந்த உடனே. ஆனால் வந்து இந்த கல்கி பத்திரிகையின் ஆசிரியர் ராஜேந்திரன் அவர்கள் அவர் கரெக்டாக வந்து இதை நம்ம போடுறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு அவர் நியாயமாக அந்த கருத்தை, ஸ்ரீ ஜெயேந்திரர் சீனா செல்லக்கூடாது அப்படின்னு தலைப்பு, சிஷ்யக்கோடி போர்க்கொடின்னு போட்டோம், சிஷ்யக்கோடி போர்க்கொடி ஸ்ரீ ஜெயேந்திரர் சீனா செல்லக்கூடாதுன்னு போட்டோம். அது போட்டதுக்கு அப்புறம் வந்து ஜெயந்தர் சங்கரராமனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், வாரம் வாரம் எங்கிட்ட பேசுவார், கிட்டத்தட்ட வாரம் ஒரு தடவை லேண்ட்லைனில் பேசுவார், பேசி ஜெயந்திரர் மடத்தில் என்னென்ன பண்ணுறாரு, நிதி விஷயங்கள்ல எவ்வளவு கோல்மால்னா அங்கே நடக்குது, அவர் சொல்றது இந்த கோல்மால் நடக்குது, விஜயேந்திரர் வந்து எப்படி இந்த பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் முறைதேவரி, இப்போ இருக்க அந்த அம்மா இப்போ கூட இருக்காங்க ஒரு டான்ஸர், அவரெல்லாம் தொடர்பு படுத்திலாம் பல விஷயங்கள் அவர் சொல்லுவார். ஆக்சுவலாக இப்போ நான் வந்து இதெல்லாம் வந்து எங்கள் பத்திரிகையில் வந்து வதந்தியாக நாங்கள் எதுவும் எழுத முடியாது, பட் வேறு பல பத்திரிகைகளில் எப்படி எங்களுக்கு எழுதுறாரோ அதே மாதிரி மற்ற பத்திரிகையில் வந்து பெட்டிஷன் இது எஸ்ஆர்என்சிக்கு கடிதம் எழுதுறது, அதோட காப்பியை வந்து புலனாய்வு பத்திரிகைகளுக்கு பத்திரிகைகளுக்கு சோமசேகர கணபாடிகள் அப்படின்ற பேரில் எழுதுவார், சோமசேகர கணபாடிகள் அப்படின்ற பேரில் அவர் எழுதுறார்.
சில சமயம் அவர் பேர்லயே கூட மனத்துக்கே எழுதியிருக்காரு, இந்த மாதிரி இந்த விஷயம் நடக்குது தப்பு, இது மகா பெரியவர் வகுத்து தந்த நியமனங்களுக்கு விரோதமானதுன்னா அவர் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி காலகட்டம் நடந்துருக்கும் போதுதான் தொடர்ந்து அவர்கிட்ட பேசிட்டு பல விஷயங்களை சொல்லிட்டு, அப்புறம் பெண்களை வந்து கோவில் எக்ஸிகூட்டிவ் ஆபீஸ்ல நியமிக்க கூடாது அப்படின்லாம் கூட எங்ககிட்ட எங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஆலய சொத்துக்கள் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும், அரசாங்கமே அதில் தலையிடக்கூடாது அப்படியே அவரு அதெல்லாம் அவர் பேசியிருக்காரு. கல்கியில் கல்கியில நான் அவர் பேட்டி கண்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது எல்லாமே காஞ்சி மட மேலாளரா இருக்கும் போதே பதிவு பண்றாரா, இல்ல வெளியேறி அவர் வரதராஜ பெருமாள் கோயில் மேலாளரா மாறிட்டுதான் சொல்றாங்களே அப்ப பதிவு பண்றாரு? இல்ல அவர் அவர் முதல்ல இருந்தே வரதராஜ பெருமாள் கோயில்ல அவருக்கு மகா பெரியவர் இருக்காருல்ல சந்திரசேகரேந்திரர், அவர் தான் வந்து வரதராஜ பெருமாள்ல வேலையை வாங்கி தரார். முதல்ல அர்ச்சனை முதல்ல இந்த தரிசனத்துக்கு கட்டணிச்சிட்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த வேலை அவருக்கு டெம்பரரியா வாங்கி தரார். அதை வச்சுட்டு தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோவில்ல வந்து முன்னேறி ஒரு உதவி மேலாளர் வரைக்கும் வராரு. அவர் ஆக்சுவலா அங்க இருக்கும்பொழுதுதான் இந்த பேட்டி எல்லாம் கொடுக்குறார். அந்த 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 பதவியில் இருக்கும்போதுதான் அந்த பேட்டி எல்லாம் கொடுக்குறாரு, அங்க வேலை செய்யும் போதுதான் கொடுக்குறாரு. வரதராஜ பெருமாள் காஞ்சி மடத்துக்கும் சங்கர்ராமனுக்கும் என்ன சம்பந்தம் சார்? காஞ்சி மடத்துக்கும் அவங்க அப்பா, அவங்க அப்பா வந்து மகா பெரியவர் சந்திரசேகரேந்திரருக்கு ரொம்ப வேண்டியவர். நான் சொன்னேன் இல்லையா, சந்திரசேகரேந்திரர் வந்து அவர் வந்து காசி போறதுக்கு முன்னாடி சங்கர்ராமனோட அப்பா தான் காசிக்கு நடந்து போய் பல இடங்கள்ல எங்கெங்க தங்கலாம் ஏற்பாடுகள்லாம் அவர் தான் பண்ணினார். ஸோ மடத்திலேயே ஒருத்தர வளர்ந்தவர் தான் சங்கர்ராமன். மடத்திலேயே ஒருத்தவரா வளர்ந்த ஒருத்தரா வளர்ந்தவர் அவருக்கு வேலை வாங்கி கொடுத்தவர் வந்து மகா பெரியவர் தான். அதான் நான் பேட்டியின் முதற் பகுதியிலே சொன்ன மாதிரி சந்திரசேகர சரஸ்வதி சாமிகளோட ஒரே குளத்துல இவரும் சங்கர்ராமனும் அவரும் குளிச்சு வந்த மாதிரி படம் கூட நான் பார்த்திருக்கலாம். ஏன்னா அவங்க ரொம்ப வேண்டியவர், அவங்க அப்பா ரொம்ப வேண்டியவர், இவர் அவர் கூடிய சிஷ்யன் மாதிரி இருந்தவர். ஆக்சுவலா இன்னும் சொல்ல போனா, இன்னும் நான் ஒரு படி மேல போய் சொல்ல போனா, அந்த காஞ்சி மடத்தோட விஷயங்கள் எனக்கு நல்லா தெரியும் சொல்றதுனால, ஒரு கட்டத்துல மகா பெரியவர் வந்து இவரை கூட வந்து அடாப்ட் பண்ணலாமா நம்ம வாரிசா அப்படின்ற மாதிரியான யோசிச்சுதான் கூட சொல்லுவாங்க. அது எவ்வளவு தூரம் கரெக்ட் எனக்கு தெரியாது. அது ஒரு கூட இவரை கூட சங்கர் ராமனை கூட அடாப்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இருந்தா சொல்லுவாங்க. பட் அது 60களிலேயே சந்திரசேகரேந்திரர் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமி அவர் தேர்ந்தெடுத்தார் ஆக்சுவலா. பட் பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரியான தொடர்ந்து வந்து மரத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் எழுதி வர வர நிச்சயமா ஜெயேந்திரருக்கு வந்து ஒரு அசௌகரியமான காலகட்டம், அது ரொம்ப கஷ்டமான ஒரு பீரியட் அவருக்கு இருந்தது. எச்ஆர்என்சிக்கு வந்து எச்ஆர்என்சியில என்ன பெட்டிஷன் போட்டாலும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா ஜெயேந்திரருக்கு அங்க செல்வாக்கு ஜாஸ்தியா இருக்கிறதுனால. பட் ஆனால் அதே சமயம் இன்னொரு விஷயத்தையும் நீங்க முக்கியமா அங்க குறிப்பிடாத இருக்க முடியாது. ஆக்சுவலா ஜெயேந்திரர் வந்து ஒரு கட்டத்துல வந்து என்ன பண்ணாரு, அந்த மடம் வந்து ஒரு ஆன்மீக காரியங்கள் ஈடுபட்டு ஒரு சனாதன மடமா இருந்த ஒரு மடத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும், மக்களுக்காக நம்ம பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல இறங்கினார். ஜனகல்யாண் போன்ற இயக்கங்களை ஆரம்பிச்சாரு, குடிசை பகுதிகளுக்கு விசிட் பண்ணாரு, அந்த குடிசை பகுதியில் இருக்கிற மக்களை மடத்துக்கு வர வச்சாரு, அவங்களுக்கு தேவையான சமூக காரியங்கள்லாம் பண்ணி கொடுத்தாரு, பல்வேறு உதவிகள் செஞ்சாரு அவங்களுக்கெல்லாம், ஜனகல்யாண் ஜனஜாகரன் ஒரு அமைப்புகள் மூலமா. அப்புறம் வந்து என்ன பண்ணாரு, நாடு முழுக்க டிராவல் பண்ணாரு, அயோத்தி போன்ற விஷயங்கள்ல சமரசம் ஏற்படுமான அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தினாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகம் ஒருத்த உருவாக்கினார், கல்வி பணி செய்ய ஆரம்பிச்சாரு, ஹாஸ்பிட்டல்ஸ் உருவாக்கினார், இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்ல தன்னை வந்து ஈடுபடுத்திட்டார் சைமல்டேனியஸா. அப்ப அது வந்து மக்களோட அந்த மடத்தை வந்து மக்களுக்கு நெருக்கமாக கொண்டு போற வேலையும் ஜெயேந்திரர் பண்ணதை நம்ம பார்த்தோம். அந்த காலகட்டத்தில் நான் ஜெயேந்திரர் எல்லாம் பேட்டி கண்டிருக்கேன். இதுல வந்து எழுதிட்டு இருக்கிறவர் வந்து சீனிவாசன் கெல்லிஸ்ல கார்பரேஷன் மேனேஜரா இருந்தாரு, அவருக்கு வலது பக்கம் உட்கார்ந்துருக்கிறதா நான் ஆக்சுவலா. அது மாதிரி அவரை பேட்டி கண்டிருக்கேன், நான் அந்த சமயத்துலலாம் அவரை பேட்டி கண்டிருக்கேன். அப்போ அந்த காரியங்கள்லாம் அவர் சொல்லியிருக்கார். அவர் வந்து ஒரு தடவை தண்டத்தை விட்டுட்டு மடத்தை விட்டு ஓடி போயிட்டார். மடத்தை விட்டு ஓடி போன உடனே அப்புறம் வந்து அவர் திரும்பி வந்தபோது ஒரு நாள் ராத்திரி வந்தபோது அன்னைக்கு ராத்திரி அவரை மீட் பண்ணி அவர் பேட்டி கண்டிருக்கேன். அன்னைக்கு நான் பேட்டி கண்டிருக்கேன். இது மாதிரி இந்த 2004 காலகட்டத்துக்கு அப்புறம் நான் நிறைய தடவை இந்த மாதிரி சந்திச்சிருக்கேன். ஏன்னா அந்த கெல்லிஸ்ல இருந்த மேனேஜர் இருக்கார் இல்லையா, பேங்க் மேனேஜர் சீனிவாசன், அவர் வந்து மடத்துக்கு வந்து ஒரு பிஆர்ஓ மாதிரி இருந்தார். அவர் வந்து சில முறைகள் என்னை வந்து கூட்டி போயிருக்காரு அவரை பார்க்கறதுக்கு, சாதாரணமாக பேசுறதுக்கு, பேட்டின்னு இல்லாமல் ஒரு சாதாரணமாக இன்ஃபார்மலாக பேசுறதுக்கு கூட அவர்கிட்ட போயிருக்கோம். நாங்கள் பல தடவை போயிருக்கேன். அதனால வந்து அவருடைய மனநிலை என்ன நமக்கு தெரியும், ஜெயேந்திரரோட மனநிலை என்னன்னு நமக்கு தெரியும். சங்கர்ராமன் இவ்வளோ கம்ப்ளைண்ட் உங்ககிட்ட வந்து ஒரு பத்திரிகையாளரா உங்ககிட்ட வந்து தெரிவிக்கிறாரு, பதிவு செய்யுங்கன்னு சொல்றாரு. அந்த சமயத்துல நீங்க பலமுறை அவரை சந்தித்ததெல்லாம் சொல்றீங்க. அந்த 2001 அவர் சந்திச்சது, 2004 இந்த சம்பவம் நடக்கு. இடைப்பட்ட காலங்களில் நீங்க போகும்போது அவர் சொல்ற குற்றச்சாட்டுகள் முகாந்தரங்கள் ஏதேனும் தெரிஞ்சதா அவர்கிட்ட பேசும்போதோ அங்க நடவடிக்கைகள் அது ஏதாவது? இல்ல, அதாவது அவர் சென்னைக்கு வரும்போதெல்லாம் எனக்கு கால் பண்ணுவாரு, நான் அவரை சந்திப்பேன். அவரு டெஃபினட்டா வந்து அந்த நண்பர் வீட்டுல சந்திப்போம் நாங்க. அது தவிர காஞ்சிபுரத்துல இருந்து லேண்ட்லைன்ல பேசுவார் அவரு. ஆனா அவருக்கு வந்து ஒரு டாக்குமெண்டேஷனா வந்து விஷயங்கள் தான் நடக்குது அப்படின்னு ஒரு டாக்குமெண்டா ப்ரூஃபோட கொடுக்கறதுக்கான விஷயங்கள்
இல்ல ஒரு லெட்டரா தான் கொடுக்கிறார், ஒரு என்கொயரி ஆர்டர் பண்ணுங்கன்னு எச்ஆர்என்சி எழுதுறாரு, அதோட காப்பியை வந்து எச்ஆர்என்சிக்கு போடுறாரு, பல பத்திரிகைகளுக்கும் போடுறாரு, நக்கீரன் ஜூனியர் போன்ற பத்திரிகைகளுக்கும் இதே மாதிரி லெட்டர் அனுப்புறாரு. ஆக்சுவலா அவரு அனுப்பிச்சுட்டு சொல்லுவார் 2004 ஆகஸ்டுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா ஃபைனல் நோட்டீஸ்னு ஒண்ணு அனுப்புறாரு, ஃபைனல் நோட்டீஸ்னு. அதுல என்ன சொல்றாரு அவரு, நீ இந்த மடத்துல நீங்க திருந்தாட்டி மகாமகத்துல வந்து மகாமகம் நடக்கிற கும்பகோணத்துல வந்து நான் வந்து உங்களை பத்தின எல்லா விஷயத்தையும் நான் வந்து புக்கா அச்சடிச்சு எல்லாருக்கும் விநியோகிப்பேன். அது வந்து அதுதான் வந்து ஃபைனல் நோட்டீஸ் அவர் கொடுக்குறாரு. ஸோ இது நடக்கிறது வந்து 2004 ஆகஸ்ட். 2004 ஆகஸ்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு செப்டம்பர் சாயந்தரம் 5:30 இவர் வரதராஜ பெருமாள் கோயில் ஆஃபீஸில் இருக்காரு. ரெண்டு பேர் உள்ளே வராங்க, இவரை கொலை பண்ணுறாங்க. கொலை பண்ணிட்டு ஏறி வெளியில் இருக்கிற ஆளுங்களோட கிளம்பி போயிடுறாங்க. அதுதான் நடந்தது. ரெண்டு பேர் வராங்க, கொலை பண்ணுறாங்க, அந்த கோவிலில் இருக்கிற ரெண்டு பேர் பார்க்குறாங்க, எல்லாம் நடக்குது ஆக்சுவலாக. அதே சமயம் அந்த கோவிலில் அவர் வேலை செய்யும் போது பலவிதமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறாரு கோவிலில். அவர் பதவி உயர்வு பெறது இல்லாமல் கோவில் வருமானத்தை கூட்டுற மாதிரியான பல வேலைகளையும் அங்கே பண்ணுறாரு அவர். ஆக்சுவலாக அந்த காக்கப்பூர்வமான பல பணிகளையும் அவர் பண்ணுறதை பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி கொலை நடந்தது வந்து எல்லோருக்குமே ஆச்சரியம் உடனே. ஏன்னா இது வந்து யாருமே எதிர்பார்க்கல, அதுவும் கோவிலுக்குள்ளே ஒரு கொலை நடக்கிறது அப்படின்ற போது பெரிய ஷாக் இது. நடக்கிறது வந்து ஜெயலலிதாவுடைய ஆட்சி, அங்கே வந்து வாஜ்பாய் ஆட்சி போயிடுது மத்தியில், இந்திரா காந்தி ஆட்சி, சோனியா மன்மோகன் சிங் ஆட்சி வந்தாச்சு, காங்கிரஸ் ஆட்சி, யூபிஐயோட ஆட்சி நடக்குது. இங்கே 3 செப்டம்பர் சாயந்தரம் கொலை நடக்குது. எல்லாருக்கும் ஒரே பயங்கரமான அதிர்ச்சி. என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, என்ன இது, யாருக்கு பொறுப்பு, என்ன பொறுப்பு, ஏது பொறுப்பு, ஒன்றுமே எதுவுமே தெரியல. உங்களால யூகிக்க முடிந்ததா சங்கர்ராமன் கொலை பண்ணிட்டாங்கன்னு உடனே, ஏன்னா நீங்க சந்திச்சிருக்கீங்க, அதான் உங்கள இப்ப இருக்கிற பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் யார் யார் அவரை சந்திச்சாங்கன்றதுக்கு ஒரு அதிர்ச்சியா இருந்திருக்கும். ஆமா, நிறைய பேர் சந்திச்சிருக்கலாம். ஆனா நிறைய பேருக்கு வந்து அவரு சோமசேகர கணப்பாடிகள்ன்ற பேர்ல மொட்டைக்காடுதாசி போட்டவர் இவர் தான் அப்படின்றது அதுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சதோ. இல்ல, இதுல வந்து ரெண்டு விதமான குழப்பம் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் பின்னாடி. அதாவது ராதாகிருஷ்ணன் ஒரு ஆடிட்டர் இருந்தாரு மயிலாப்பூர்ல, அவர் வந்து மடத்துல கொஞ்ச நாள் ஆடிட்டர்ன்ற பேர்ல கொஞ்ச நாள் இருந்தார். அவருக்கு ஜெயேந்திரருக்கும் பிரச்சனை வந்து அவர் தனியா போயிட்டார். அவரும் சங்கர்ராமனும் இணைந்துதான் இந்த காரியங்கள்லாம் பண்ணாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கிறத நான் பாக்குறேன். அவரும் சங்கர்ப்போ ராதாகிருஷ்ணன் பேர்லயும் ஒரு அட்டாக் நடந்தது, அவரை கொலை பண்றதுக்கான முயற்சிகள் நடந்தது. அது பத்தி ஜெயேந்திரர் மேலேயும் ஒரு வழக்கு 2002 போடப்பட்டது, அதுவும் வந்து நிலுவையில இருந்தது. அதுக்கப்புறம் அது வந்து அதுவும் முகாந்திரம் இல்லைன்னு தள்ளுபடி பண்ணப்பட்டது அவரு ராதாகிருஷ்ணன். ஸோ ராதாகிருஷ்ணன் தான் சோமசேகர கணபாடிகளா, இல்லை சங்கர்ராமன் தான் சோமசேகர கணபாடிகளான்றது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. பட் ஒரே அடிப்படையான விஷயம் என்னன்னா, ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த மடத்தில் நடக்கிற அநியாயங்கள்லாம் தட்டி கேட்குறாங்கன்ற அளவுக்கு நமக்கு தெரிய வர விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் வந்து இந்த கொலை நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா இயல்பாகவே நமக்கு சந்தேகம் வந்து அது கிருஷ்ணசாமி என்கிற அப்பு, கதிரவன் போன்றவர்கள்லாம் அதில் வந்து பிடிச்சாங்க. கிட்டத்தட்ட வந்து 24 பேர் குற்றம் சாட்டப்பட்டாங்க, ஒரு 5 பேர் வந்து ஜார்ஜ் டவுன் கோர்ட்டில் சரண்டர் ஆனாங்க. இதெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. பட் ஆனால் இந்த கிருஷ்ணசாமிங்கிற அப்பு அல்ல கதிரவன், ரெண்டு பேரும் தான் அதுக்கு மூளையா இருந்து செயல்பட்டாங்க. அன்னைக்கு போலீஸோட விசாரணையில பாத்தீங்கன்னா, இன்னைக்கு டிஜிபியில இன்னைக்கு கமிஷன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இன்டெலிஜென்ஸ் சீஃபா இருக்கிறது தான் இன்னைக்கு காஞ்சிபுரத்துல சூப்பர்டா போலீஸா இருந்தார், ஐ திங்க் டேவிட் ஆசீர்வாதம் நினைக்கிறேன், அவர் தான் இருந்தாரு. கடலூர்ல வந்து பிரேம்குமார் ஒரு சூப்பர் இருந்தாரு. இங்க வந்து காஞ்சிபுரத்துல டிஎஸ்பி சக்திவேல் இருந்தார், அவரை வந்து போட்டாங்க, அவரை வந்து இந்த ஆபீசரா போட்டாங்க, ஐஓவா போட்டாங்க, இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசரா போட்டாங்க. கடலூர்லேருந்து பிரேம்குமாரை டிபியூட் பண்ணி அவரை போட்டாங்க, அவர் வந்து புலனாய்வெல்லாம் பண்ண ஆரம்பித்தார். இந்த சூழலில் வந்து எல்லோருக்குமே இயல்பாகவே ஒரு சந்தேகம் வந்து என்னாச்சுன்னா, ஜெயேந்திரர் பேரில் அந்த மடத்து பேரில் ஒரு சந்தேகம் வந்தது. அப்போ ஒரு நக்கீரனில் ஒரு பேட்டி வந்து ஜெயேந்திரர் கொடுத்தார், அது இன்னும் கொஞ்சம் அதை அக்ரவேட் பண்ணிட்டுன்னு பார்க்குறோம். அது என்னன்னா, இவர் எழுதின கடிதம் ஒன்று நக்கீரனுக்கு போச்சு, அந்த ஃபைனல் நோட்டீஸ்ன்ற கடிதம். அதை அவங்க பப்ளிஷ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஜெயேந்திரர்கிட்டையும் கேட்டிருக்காங்க, இது மாதிரி கடிதம் மடத்தை பத்தி கடிதம் எழுதினால உங்களுக்கு ஏதாவது, நீங்க தான் இதுக்கு காரணம்னு கூட ஒரு வதந்தி இருக்கேன்ட்டு. அதுக்கு அவர் சொன்னார், எனக்கு அதுக்கு ஒரு சம்மந்தம் இல்லை, எனக்கு கொஞ்சம் கோபம் வந்தது உண்மைதான், பட் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் என் கால்நகத்தில் ஒரு சிறு கீறல் விழுந்தால் கூட அதை பொறுக்காத என்னுடைய பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவர்கள் யாராவது செஞ்சிருக்கலான்ற மாதிரி ஒரு விஷயத்த அவர் அதுல சொன்னார். அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா, வந்து அவர் சொல்லிட்டு என்ன பண்ணார், அவர் வந்து சாதுர்மாசிய விரதம் கடைபிடிக்கிறதுக்காக ஹைதராபாத் பக்கத்துல மெஹபூப் நகர்னு ஒரு இடத்துக்கு போயிட்டார் அவர். அப்போ அந்த சமயத்தில் என்னாச்சு, போலீஸ் தீவிரமாக பிரேம்குமார் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சார். பிரேம்குமார் இன்வெஸ்டிகேஷன் வந்து பலவிதமான விமர்சனங்களை உண்டாக்கிதுன்னு பார்த்தோம். பிரேம்குமார் சில நேரங்களில் அவருடைய இன்வெஸ்டிகேஷன் அந்த டாக்குமெண்ட் அந்த ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வரதராஜ பெருமாள் கோயில் எல்லாம் வச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாம் எடுத்துட்டு போவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதே போல காஞ்சி ஜெயேந்திரர்கிட்ட கண்ணீரோட, ஏன் இப்படி நீங்க பண்ணீங்க, என்கிட்ட சொல்லிருக்கலாமே அப்படின்னு எல்லாம் கண்ணீர் விட்டு அழுததாக எல்லாம் சொல்றாங்களே சார், அதெல்லாம் நடந்ததா? இல்ல, அது அந்த எல்லாம் எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியாது. பட் ஆனா அவர் வந்து காஞ்சி சக்கரமடத்துக்குள்ள ஷூவெல்லாம் போட்டுன்னு உள்ள போனாரு, மகா பெரியவரோட அந்த அதிர்ஷ்டானத்துக்கு பக்கத்துல, இந்த சமாதிக்கு பக்கத்துல எல்லாம் போனாருன்னு அந்த வருத்தம் எல்லாம் இருக்கு.
பிரேம்குமாருடைய விசாரணை அவர் கண்டக்ட் பண்ண விதம் வந்து பாஜக அல்லது இந்து முன்னணி போன்றவர்கள் வந்து அதை வந்து அவ்வளவு தூரம் வந்து ரசிக்கல. அவங்க வந்து பிரேம்குமார் கொஞ்சம் அதிகப்படியா நடந்துக்கிறாரோன்ற மாதிரியான அவங்க ஃபீல் பண்ணதான் தெரிஞ்சுது ஆக்சுவலா. அதனால பிரேம்குமாரோட இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் விமர்சனங்களையும் வரவழைச்சதை நம்ம பார்த்தோம். நம்ம இந்த சூழல்ல தான் வந்து செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி நடக்கிற இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, 11ஆம் நவம்பர் மாதம் அதே வருஷம் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு சென்னையிலேருந்து மூர்த்திங்கிற ஒரு உயர் போலீஸ் அதிகாரி ஹெலிகாப்டர்ல போறாரு, எங்க ஹைதராபாத் போறாரு. ஹைதராபாத் போயிட்டு அதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாம் எல்லாருமே போறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் சக்திவேல் எல்லாருமே போறாங்க. போயிட்டு அங்க இருக்கிற மெகபூப் நகர்ல இருக்கிற இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு வந்து இங்க இப்போ ஃப்ளைட்ல கூட்டின்னு வந்து காலையில வந்து மறுநாள் காலையில அவரை வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணி வேலூர் ஜெயில அடைச்சிடுறாங்க அவரை. அவர் வேலூர் ஜெயில இருக்காரு. இதுதான் வந்து அப்புறம் வந்து ஒவ்வொருத்தரா பிடிக்கிறாங்க, கிட்டத்தட்ட 24 பேர். இதுல ரவி சுப்பிரமணியன் ஒருத்தர் வந்து அப்ரூவ் ஆயிருக்கார், மடத்துக்கு வேண்டியவர் அப்ரூவ். அம்மையார் ஜெயலலிதாவின் ஆட்சி, அப்போ ஜெயலலிதா ஆட்சி காலத்துல ஜெயேந்திரர் கைது செய்யப்படுறார். ஜெயலலிதா அவர்கள் ஜெயேந்திரர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற பல வீடியோக்களையும் பிக்சர்களையும் நான் பார்த்திருக்கேன், நிறைய புகைப்படங்களும் பார்த்திருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும் தேசியத்தின் பல தலைவர்கள் வந்து வெளிநாட்டு தலைவர்கள் கூட வந்து ஜெயேந்திரர் கிட்ட ஆசி பெற்றாங்க. அந்த நேரத்துல அவர் கைது செய்யப்பட்ட நிகழ்வு தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு ஒரு பேசு பொருள் ஆச்சு? ஜெயலலிதா வந்து சப்போஸ் டு பி அந்த மாதிரி ஒரு பிராமியனா இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு பிராமண மத தலைவரை வந்து மதத்துக்கான தலைவரை வந்து கைது பண்ணுவாரான்றது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அந்த சமயத்துல தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்ட ஒரு பேச்சு என்ன தெரியுமா, கருணாநிதி முதல்வராக இருந்தால் கண்டிப்பாக கைது செய்திருக்க மாட்டார் அப்படின்றதான் பொதுவா எல்லாருமே பேசினாங்க. இப்ப கருணாநிதி கூட பண்ணிருக்க மாட்டார் இப்ப இந்த காரியத்தை, இந்த அம்மா அப்படி ஒரு பிராமியனா இருந்து இந்த அம்மா பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு இது இருந்தது. பட் இந்த இடைப்பட்ட காலத்துல அதாவது அந்த மரணத்துக்கு கொலைக்கும் அப்புறம் அவர் கைதுக்குமான 11th நவம்பர், 3rd செப்டம்பர் டு 11th நவம்பர் இருக்குல்ல, அந்த கேப்ல ஜெயேந்திரனை பத்தி ஏகப்பட்ட வதந்திகள், ஏகப்பட்ட வதந்தியான செய்திகள். அனுராதா ரமணன் ஒரு எழுத்தாளர் இருந்தாங்க, அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, எங்கிட்டயே வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி முறை தவறி நடந்தாரு ஜெயேந்திரர் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பேட்டி கொடுக்குறாங்க. அதனால என்னை கொலை பண்ண பார்த்தாரு, நான் தப்பிச்சேன் நல்ல வேலையா அப்படின்னு. அப்புறம் ஜெயேந்திரர் வந்து திருச்சியில உஷான்ற பெண்ணிட்ட வந்து ராத்திரி 3 மணி நேரம் டெலிபோன்ல பேசுவாரு அவரு. அந்த உஷான்ற பெண் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் முரளிதர சுவாமிகள் ஒரு சுவாமியார் இப்போ இருக்கார், அவருடைய சிஷ்யை. அந்த அந்த சாமியாரே பயந்துட்டார், இந்த கொலையில நம்மளை கைது கொண்டு வாங்கணும்ன்ட்டு அவர் பயந்து கொஞ்ச நாள் இருந்தார். அவர் கொஞ்ச நாள் அந்த அம்மா இவர்கிட்ட பேசின. அப்புறம் ஹார்லிக்ஸ் சரஸ்வதியோ சாந்தியோ மாம்பழத்துல ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மாவை லிங்க் பண்ணி, அந்த சரஸ்வதி சங்கரமடம் அங்க இருக்கு மாம்பழத்துல ஸ்ரீநகர்ல, அது அவரை வந்து ஜெயேந்திரரோட லிங்க் பண்ணி, அது மாதிரி வதந்திகள். இந்த மாதிரி வதந்திகள் வந்து நிறைய ஏற்கனவே விஜயேந்திரரை பத்தி ஒரு சொன்ன ஒரு டான்சரோட அவரை லிங்க் பண்ணி சங்கரராமன் என்கிட்ட சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி வதந்திகள். ஸோ சங்கரமடத்தை என்னென்ன டேமேஜ் பண்ண முடியுமோ அந்தந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணி நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருது. வர ஆரம்பிச்ச உடனே இது வந்து மக்களுக்கு வந்து என்னடா அது, இவ்வளவு பெரிய ஒரு புனிதமான மடம், பெரிய பெரிய ஜனாதிபதி முதற்கொண்டு எல்லோரும் வந்து உட்காந்து ஒரு மரியாதை செலுத்துற மடம், அதுல வந்து ஒரு 69வது மடாதிபதியான ஜெயேந்திரனால இவ்வளவு கெட்ட பேர் வந்து வந்துருத்தே மடத்துக்குன்னு எல்லோருக்குமே ரொம்ப வருத்தம். ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இப்போ மடத்தோட ரொம்ப உறுதியா இருந்தாங்க, இப்போ குருமூர்த்தி மாதிரி, ஆதித்தர் மாதிரி, சுப்பிரமணிய சாமி மாதிரி, அவங்கெல்லாம் தான் உறுதியான ஒரு சப்போர்ட்டரா இருந்தாங்க. வாஜ்பாய் போன்றவர்கள் தான் வந்து உறுதியான ஒரு சப்போர்ட்டர்ஸா ஜெயேந்திரனுக்கு ஆதரவு வளர்ந்தாங்களே தவிர, மற்றபடி பொதுவான பிராமணர்கள் கூட என்ன நினைச்சாங்க, ஜெயலலிதாவை யாரும் கண்டம் பண்றதுக்கு யாருக்கும் துணிச்சலே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு கருணாநிதியோட ஜெயலலிதா, ஜெயேந்திரர் அரஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, கருணாநிதியோட ஜெயலலிதா பெட்டர்னு நினைக்கிற லெவலில் தான் பிராமணர்கள் இருந்தாங்க. ஆக்சுவலா நம்ம நம்மளுடைய சாமியை, நம்மளுடைய சுவாமிஜியை கைது பண்ணிட்டாலே ஜெயலலிதா, அந்த கோபம் கூட பிராமணர்களுக்கு இல்லை. அவங்க வந்து அப்போ கூட வந்து கருணாநிதியோட ஜெயலலிதா பெட்டர்ன்ற அந்த ஆங்கிள் இருந்தாங்க. ஆனால் பல பேர் நடுநிலையாளர் என்ன நினைச்சாங்க, கருணாநிதியா இருந்தால் அதை அரெஸ்ட் பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு. கருணாநிதியோட ரியாக்ஷன் என்ன தெரியுமா, முதல்ல சட்டம் தன் கடமையை செய்யட்டும் தான் அவர் சொன்னாரு. அப்புறம் வந்து இதுல வந்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் இல்லாட்டி திமுக வந்து காஞ்சிபுரத்துல போராட்டம் நடத்தும் ஸ்டாலின் தலைமையில அப்படின்னு அறிக்கையில விட்டாங்க. அதுக்கு இந்த கைது நடந்து போனதுனால அவங்க அதுக்கப்புறம் பேசாம இருந்துட்டாங்க, ஒன்றும் பேசவே இல்லை. இந்த வழக்கு இந்த மாதிரி 24 பேரை கைது பண்ணி செங்கல்பட்டு கோர்ட் நடந்த போது 2005ல் ஜெயேந்திரர் என்ன சொன்னாரு, எனக்கு ஜெயலலிதா மேல நம்பிக்கை கிடையாது, இந்த அரசாங்கத்து மேல நம்பிக்கை கிடையாது, கேஸை வேற ஸ்டேட்டுக்கு மாத்தணும் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு புதுச்சேரிக்கு மாத்தினாங்க கேஸை. 189 பேர் விட்னஸ், ப்ராசிக்யூஷன் விட்னஸ். அதுல பாத்தீங்கன்னா 89 பேர் வந்து பல்க் அடிச்சிட்டாங்க, பிறல் சாட்சியா மாறிட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆமா பிறல் சாட்சியா மாறிச்சிட்டாங்க. 2013 வரையும் விசாரணை நடந்தது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த அந்த முருகன் அந்த நீதிபதி கடைசியில சொல்லும் போது என்ன சொன்னாரு, ப்ராசிக்யூஷனால நிரூபிக்க முடியல, அந்த கொலை நடந்த அன்னைக்கோ அதுக்கு முதல் நாளோ காஞ்சிபுரத்துல இருக்கிற மடத்தோட அக்கௌண்ட்ல இருந்து ஐசிஐசிஐ பேங்க்ல 10 லட்சம் ரூபாய் வித்ட்ரா பண்ணிருக்காங்க, அதை வந்து இந்த கூலிப்படைக்கு கொடுக்கறதுக்காக. அதை வந்து அப்படிலாம் வந்து இருக்கு, போலீஸோட ப்ராசிக்யூஷன்ல இருக்கு. ஆனால் எதுவுமே நிரூபிக்கப்படலை, கண்ணால பார்த்த சாட்சிகளும் சரியா சொல்லல,
இதுல வந்து சங்கர்ராமனோட ஒய்ஃபு சங்கர்ராமனோட பையன் அவங்கெல்லாம் கூட சாட்சிகள், அவங்களுடைய சாட்சியங்கள்லாம் எடுபடல. மற்ற சாட்சியோட குறைவே பண்ணும் போது அதெல்லாம் எடுபடல. அவங்க அடையாளம் காட்டினாங்க குற்றவாளிகளை, அப்ப கூட அதெல்லாம் எடுபடல. கடைசியில வந்து ப்ராசிக்யூஷன் சரியா இதை ப்ரூவ் பண்ணல அப்படின்ற முடிவுக்கு வந்து நீதிபதி வந்தார். நீதிபதி வந்து என்ன பண்ணாரு, எல்லாரையும் விடுதலை பண்ணிட்டார். சங்கர்ராமன் ஃபேமிலி கூட அவங்களுடைய மகன் மகள் கூட பிறல் சாட்சியா மாறின மாதிரி, அதாவது மாத்தி சொன்னதா கூட இல்ல, பிறல் சாட்சியா தான் அவங்க மாறல. அவங்க வந்து அவங்க உறுதியா இருந்தாங்க. அவங்க பிற அவங்களுக்கு இந்த லோக்கல்ல வந்து மனத்தோட நம்ம பிரச்சனை வச்சுக்க வேணாம், அவங்க சுற்றத்துல இருக்க அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அட்வைஸ் பண்ணதுனால அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல அமைதியாயிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அமைதியாயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வருத்தம் இருக்கு, இன்னும் அவங்களுக்கு ஒரு வருத்தம். அந்த குடும்பத்தை வந்து தெரிஞ்சவங்க மூலமா நான் கேள்விப்படுறேன்னா அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு. இப்போ நமக்கு முக்கியமான ஒரு கேள்வி, 2013 நவம்பர் மாசம் இது வருது, இது வருது, புதுச்சேரி கோர்ட்டு தீர்ப்பளிச்சிடுறாங்க, யாருமே குற்றவாளிகள் எல்லாருமே விடுதலை பண்றாங்க. அது வந்து பெரிய அதிர்ச்சி. சங்கர்ராமன் கொலை எப்படி ஒரு அதிர்ச்சி உண்டாக்கியதோ அதை மாதிரி வந்து எல்லாருமே விடுதலையானது வந்து இன்னும் பெரிய அதிர்ச்சி. இவ்வளவு போலீஸ் இவ்வளவு மோசமா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருப்பாங்களா, ப்ராசிக்யூஷன் இவ்வளவு மோசமா பண்ணிருப்பாங்களா, இல்ல வந்து புதுச்சேரியில நடத்தின அந்த லாயர் வந்து சரியில்லையா, அரசாத அரசு தரப்பு வழக்கறிஞர் சரியில்லையான்னு பல கேள்விகள் எடுத்து நம்ம பார்த்தோம் நம்ம அந்த சமயத்துல. அப்போ இது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி. அப்போ யாருமே நிரூபிக்க முடியலன்ற ஒரு காரணத்தினால ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட்ல வந்து எல்லாருமே விடுதலை ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெயந்தரோட பேர் கிளியர் ஆயிடுது. பட் அதுக்கப்புறமே ஜெயந்தரர் வந்து அந்த கேஸுக்கு அப்புறமே மனதளவுல வந்து அவர் கொஞ்சம் இதாயிட்டார். ஆக்சுவலா அவரோட ஆக்டிவிட்டி எல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாரு. மனதளவுல வந்து ரொம்ப ஒடிஞ்சு போய் அவருக்கு சுகர்லாம் ரொம்ப அதிகமாகி அடிக்கடி உடல்நிலை தெரியல. அதை போய் 2018 அவரு மரணம் அடைந்ததை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஆனால் நமக்கு முன்னாடி இப்ப இன்னும் தொக்கி நிக்கிற ஒரு கேள்வி என்னவா இருக்குன்னா, ஏன் வந்து ஜெயலலிதா அவரை கைது பண்ணாங்க, ஜெயந்திரன் ஏன் கைது பண்ணாங்க ஜெயலலிதா? ஜெயலலிதா வந்து கைது பண்ணவே மாட்டாங்க. அந்த அம்மாவும் ஒரு பிராமின் தான், இவரும் ரொம்ப பிராமின் தான், அவர் ஒரு மடத்தை ரிலீஜியஸ் ஹெட்டோட இதாக இருக்காரு, எப்படி கைது பண்ணாங்க? அப்போ அந்த அம்மாவுக்கும் அவருக்கும் ஏதாவது பர்சனல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அவருக்கு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, கொடுக்கல் வாங்கல் ஏதாவது பிரச்சனை இருக்கா? எப்படி நான் அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட வதந்திகள் மடத்து பேரில் இருக்குன்னு சொன்னேனோ அதே மாதிரி இது சம்பந்தமான வதந்திகளும் நிறையா இருக்கு. இவங்க ஏதோ அவர்கிட்ட பணம் கொடுத்து கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து வச்ச மாதிரியும், அதை அவர் வந்து நேபாள ராஜாட்ட கொடுத்து இன்வெஸ்ட் பண்ண சொன்ன மாதிரியும், அந்த நேபாள ராஜா குடும்பத்தோடு இறந்து போயிட்டதாகவும், அதுக்கப்புறம் அவரால் அந்த பணத்தை திருப்பி வாங்கி தர முடியாதனால நீங்க உங்ககிட்ட இருக்கிற தமிழ்நாடு ஆஸ்பத்திரி எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு ஜெயலலிதா தரப்புல இருந்து கோரிக்கை வச்சதாகவும், அதான் அவர் முடியாதுன்னு சொன்னதாகவும், அதுல அந்த தகராறு போயிருந்த போது இந்த சங்கர்ராமன் கொலை இங்க நடந்தது வந்து பயன்படுத்தி கொண்டு இதுல அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ரூமரும் போயிருந்ததை பார்த்தோம். இன்னொரு ரூமர் வந்து சங்கர்ராமனுக்கே பர்சனலா விரோதிகள் பல பேர் இருந்தாங்க. அவர் வந்து அந்த கோவில்ல வந்து செய்த சில காரியங்கள் காரணமாக வேற பல விரோதிகள் அவருக்கு உருவாகிட்டாங்க. அதுக்கு முதல் நாள் வந்து அங்க உள்ளூர்லயே அவர் யாரோ மிரட்டிட்டு போனாங்க அப்படின்ற பிரச்சனைகள்லாம் கூட அவர் குடும்பத்து மூலமா நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்புறம் வந்து அதெல்லாம் ஆக்சுவலா அப்படிலாம் இருக்கும்பொழுது இந்த கடைசியில வந்து கோர்ட்ல வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லோருக்குமே அதிர்ச்சி. இப்ப இதுவரையும் அந்த அப்ப நம்ம கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னா, சங்கர்ராமன் அப்ப எப்படி இறந்தாரு, எதால இறந்தாரு, அவரே தனத்தானே குத்திண்டு இறந்துட்டாரா, யார் அவரை கொலை பண்ணது? இப்ப தாகிருஷ்ணன் கொலையிலயும் நம்ம அதுதான் கேட்கிறோம், அவரே குத்திண்டு இறந்துட்டாரா? சித்தூர் கோர்ட்ல எல்லாரையும் விடுதலை பண்ணிட்டாங்க ஆந்திர பிரதேஷ்ல. அப்புறம் இங்கேயும் வந்து இவரோட இதுலயும் எல்லாத்துலயும் விடுதலை பண்ணிட்டாங்க. அப்போ வந்து இவர் வந்து தன்னைத்தானே குத்தின்னு கொலை பண்ணிட்டாரா சங்கர்ராமன் தெரியல நமக்கு. அப்போ நம்ம நாட்டுல வந்து நீதி வந்து இங்க இந்த கேஸ் சங்கர்ராமன் கேஸ்ல நீதி கிடைக்கலன்னு அர்த்தம். யார் கொலை பண்ண, யார் கொலை செய்தார்களோ, யார் கொலைக்கான காரணமாக இருந்தார்களோ, யார் தூண்டி விட்டார்களோ, அவர்களுக்கு தண்டனை கிடைக்கவில்லை. இன்னைக்கு வரையும் அந்த நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதியா தான் இருக்கு. ஆக்சுவலா அந்த சங்கர்ராமன் குடும்பத்தை பொறுத்த மட்டும் அது மறுக்கப்பட்ட நீதியா தான் இருக்கு. அவருடைய கொலைக்கான நியாயங்கள் இன்னும் கிடைக்கவில்லை. ஏன் கொலை செஞ்சா, எதுக்காக கொலை செஞ்சா, யார் கொலை செஞ்சா, ஏன் இதெல்லாம் வதந்திகளாக நம்ம பேசிட்டுக்கோமே தவிர யார் உண்மையிலேயே கொலை பண்ணது அவனுக்கு ஏன் தெரியல. சங்கர்ராமன் கொலையின் மூலமாக ஆந்திராவில் வைத்து ஜெயேந்திரர் கைது செய்யப்பட்டார். அதற்கு பிறகு ஜனவரி மாசத்துல விஜயேந்திரரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா அவர் அனுப்பின மொட்டை கடுதாசிகள் நிறைய ஊடகங்களுக்கும் அதே போல பத்திரிகைகளுக்கும் அனுப்பினது எல்லாமே வந்து சங்கர்ராமன் அனுப்பப்பட்டார்ன்றது வந்து அந்த தரவுகளையாவது பத்திரிகையாளர்கள் அன்னைக்கு இருக்கிற ஆய்வாளர்கள் அதை வந்து செக் பண்ணாங்களா? அந்த மாதிரி அட்டூழியங்கள் எல்லாம் காஞ்சி மடத்துல நடந்ததா? இல்ல, அதாவது வந்து பல அன்னைக்கு இருந்த பல புலனாய்வு பத்திரிகைகள் வந்து இதெல்லாம் நடந்தது உண்மைதான், சில விஷயங்கள் உண்மையா நடந்திருக்கிறது அவங்க சொன்னாங்க. இப்போ அனுராதாரமணன் போன்றவர்கள் வந்து சொல்லும் போது நம்பாது இருக்க முடியாது, அவங்க வந்து இது மாதிரி நடந்ததுன்னு சொல்றாங்க. எனக்கு என்ன வந்து பாலியல் ரீதியாக ஒரு துன்புறுத்துற விஷயம் அங்க நடந்தது, ஜெயந்திரர் பண்ணாருன்னு அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜயேந்திரர் பத்தி பல விஷயங்கள் வந்தது, எல்லாமே வந்து பல விஷயங்கள் நடந்திருக்கிறதா வந்திருக்கு, சில விஷயங்கள் வதந்தியா வந்திருக்கு. எது உண்மை எது பொய்னு தெரியல, பட் சில விஷயங்கள் நடந்திருக்கிறது உண்மை. சங்கர்ராமன் சொன்ன சில விஷயங்கள் அதெல்லாம் நடந்தது உண்மை. ஆனா அடிப்படையான விஷயங்கள் வந்து ஜெயந்திரர் வந்து மடத்தை வந்து மக்களுக்கு நெருக்கமா கொண்டு போனாரு,
இன்னும் கொஞ்சம் பொதுவான பணிகளில் தன்னை ஈடுபடுத்தினாரு அப்படின்றதுலாம் அடிப்படையான ஒரு விஷயம். அப்படி பண்ணும்போது அது ஏதோ ஒரு மடத்துக்கு விரோதமான விஷயம் மாதிரி, அது வந்து ஒரு துறவி பண்ண வேண்டாம், துறவி வந்து ஒரு ஆன்மீக காரியங்கள்லாம் இறங்கணும்ன்ற மாதிரி சில பேர் நினைச்சதும் உண்மை. ஒருவேளை சங்கர்ராமன் கூட அந்த மாதிரி நினைச்சிருக்கலாம், அவர் சீனாக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருந்து பார்த்தீங்கன்னா 2001 அது மாதிரி நினைச்சிருக்கலாம் அவர். ஆனால் அவர் வந்து மடத்தை வந்து மக்களுக்கு நெருக்கமாக கொண்டு போக பார்த்தார். ஆனால் இவங்க சங்கர்ராமன் கொலைன்றது யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்கணும், யாரோ ஒருத்தர் தூண்டி விட்டுருக்கணும், ஜெயந்தருக்கும் சங்கர்ராமனுக்கு இருக்கிற அந்த விரோதம் வந்து தெரிஞ்ச விஷயமா இருக்கு. அப்போ போய் இப்போ அவர் கடிதம் போடுறது வந்து போலீஸ்க்கு தெரியாத இருந்திருக்கும், பிரேம்குமார் எல்லாத்தையும் எல்லா லெட்டரையும் பார்த்து பார்க்க தான் செஞ்சிருப்பாரு, விசாரணைக்கு எத்தனையோ லெட்டர் எழுதியிருக்காங்க, எல்லாத்தையும் அவங்க பார்க்க தான் செஞ்சாங்க. அதனால வந்து போலீஸ்னால ஏன் நிரூபிக்க முடியல? இப்போ இந்த சம்பவத்துல சம்மந்தப்பட்ட பிரேம்குமார் இறந்து போயிட்டாரு, எஸ்பிஆர் போலீஸ் இல்ல, அந்த அப்பு என்கிற கிருஷ்ணசாமி இறந்து போயிட்டாரு, கதிரவனை யாரோ கொலை செஞ்சிட்டாங்க, ஜெயேந்திரர் இறந்து போயிட்டாரு, ஜெயலலிதா இறந்து போயிட்டாங்க, ஏதோ இது சம்மந்தப்பட்ட எல்லாருமே முக்கியமான ஆட்கள்லாம் இதுல இறந்து போயிட்டதை நம்ம பாக்குறோம். நம்ம அப்படி இருக்கும்பொழுது நமக்கு இருக்கிற ஒரே கேள்வி இதுதான், சங்கர்ராமனை கொலை செய்தது யார்? அவன் ஏன் தண்டிக்கப்படல? அவன் ஏன் வந்து போலீஸ் வந்து சரியா வந்து சாட்சியங்களோட நிரூபிக்க முடியல? இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, சந்திரசேகர சரஸ்வதி சாமிகள், அதாவது காஞ்சி பெரியவள், அவருக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தவர் சங்கர்ராமன். அவரே கூட ஒரு கட்டத்துல வந்து காஞ்சி மடத்துக்கு பிடாதிபதியா இவர் அமர வைக்கலாமா சங்கர்ராமன் யோசிச்சதாகலாம் நீங்க கூட ஒரு பதிவு சொல்றீங்க. ஒருவேளை அந்த போட்டிக்கு சங்கர்ராமன் ஜெயேந்திரோடு மோதினாரா, அதனாலதான் இந்த மாதிரி அலிகேஷன் எல்லாம் வச்சாரா அப்படின்ற ஒரு பார்வையும் ஒரு கேள்வியும் எழலாம் இல்ல இயல்பா? இல்ல, அது அந்த காலகட்டங்களும் தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. அது 60களிலேயே வந்து ஜெயேந்திரர் அவர் தேர்ந்தெடுத்துட்டாரு, அதனால அது முடிஞ்சு போச்சு அப்பவே ஆக்சுவலா வந்து. அதுக்கப்புறம் வந்து பல்வேறு காலகட்டங்கள் தாண்டி வந்துட்டாங்க அவங்க, அது அந்த பழைய விஷயங்கள் இதுக்கு காரணமா இருக்காது. ஜெயேந்திரர் வந்து சில முறைகேடுகள்லாம் ஈடுபட்டாருன்னு சங்கர்ராமன் சொல்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள் தான் அதுக்கு காரணம், இந்த விரோதத்துக்கு காரணமா இருந்திருக்குமே தவிர, அந்த நான் சொன்ன இந்த விஷயம் வந்து ரொம்ப முன்னாடியே அந்த செட்டிலான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து மகா பெரியவர் வந்து இவருக்கு வேலை வாங்கி கொடுத்து இவர் வரராஜ பெருமாள்ல கோயில வேலை செய்ய போயிட்டார் ஆக்சுவலா, அதனால அதுக்கும் இதுக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை. பிரச்சனை என்னன்னா வந்து இந்த மடத்துல வந்து சில நிதி முறைகேடுகள், மடத்துல வந்து சில பெண் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், இதெல்லாம் தான் சங்கர்ராமனுக்கு வந்து ரொம்ப ஆத்திரத்தை உண்டாக்கின ஒரு விஷயங்கள். அதன் மூலமா எச்ஆர்என்சிக்கு எழுதின பல விஷயங்கள், லெட்டர்கள், பத்திரிகைகளுக்கு எழுதின விஷயங்கள், சோமசேகர கனபாடிகள் பேர் எழுதின விஷயங்கள், இதெல்லாம் வந்து ஒரு விரோதத்தை ரெண்டு பேருக்கு நடுவில் வளர்த்து கடைசியில அவனோட மரணத்தை கொலையில முடிஞ்சிருக்க. நம்மளுடைய கேள்வியெல்லாம் அந்த எல்லோரையும் விடுதலை செய்த நீதிமன்றம் கடைசியில போலீஸ் வந்து இந்த கொலையை செஞ்சது யாருன்னு ஏன் நிரூபிக்க முடியல? போலீஸ்னால எங்க வந்து பிரச்சனை வந்தது? சரி, இது அப்பீல் போகணும் இல்லையா, புதுச்சேரி கோர்ட்ல செஷன்ஸ் கோர்ட்ல அப்பீல் போகணும் இல்லையா, அங்க இருக்கிற கட்டாரியான்னு ஒரு கவர்னர் புதுச்சேரியில அப்பீலுக்கு எல்லாம் முடிவு பண்ணிட்டேன், அது அப்புறம் யாரோ தடுத்துருக்காங்க, அப்பீல் நின்று போச்சு. அப்புறம் இப்ப முகுல் ரோஸ்தகின்னு அப்ப இருந்தார் அட்டர்னி ஜெனரல் இருந்தார், அவர் வந்து ஒரு ஒப்பீனியன் கொடுத்தார். என்ன ஒப்பீனியன் கொடுக்குறாரு? அப்பீல் போனா இது வந்து ஹைகோர்ட்ல நம்மளே காரி தூப்புவாங்க, அப்பீல் போக வேண்டிய கேஸ் இல்லைன்னு. அப்போ புதுச்சேரி கவர்மெண்ட் என்ன பண்ணுறான், அப்பீல் போகாது நிறுத்திடுறான். அப்போ அந்த கேஸ்க்கு அப்பீலுக்கும் போகலைங்க, அப்பீலுக்கும் போகலை. 2013 அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பீல் அப்பவும் ஜெயலலிதா அங்கே ஆட்சியில் இருக்காங்க, அப்பீல் அங்கே புதுச்சேரியில் அங்கே காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கு, அப்பீலுக்கும் போகலை. கொலைகாரன் யாருன்னு தெரியல, யார் கொலைக்கு தூண்டினாங்கன்னு தெரியல. அப்போ சங்கர்ராமன் கொலையை வந்து அதுக்கான நியாயம் இன்னும் கிடைக்கலன்னு தான் என்னுடைய கருத்து. அதிகார தலையீடும் அரசியல் தலையீடும் எல்லாம் கலந்திருக்கு இந்த சங்கர்ராமன் கொலையில அப்படின்னு பார்க்க முடியுமா? கண்டிப்பா ஏதோ ஒரு தலையீடு இருக்கு, ஏன்னா அவர் வந்து ஒரு மதிக்கத்தக்க ஒரு மடத்துக்கு வந்து ஒரு தலைவராக இருந்ததுனால அது வந்து பல்வேறு கட்டங்களில் பல பேர் பல ப்ரெஷர்ஸ்லாம் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஜெயலலிதா கொஞ்சம் இங்கே எதிர்ப்பாக இருந்தால் கூட வேறு பல ப்ரெஷர்ஸ்லாம் பல காரியங்கள்லாம் வந்திருக்கும். ஏன்னா அந்த அந்த மடத்தைச் சேர்ந்தவர்கள் சிஷ்யர்கள்லாம் பல்வேறு பெரிய பெரிய பொறுப்புகளில் இருந்ததை நம்ம பார்க்குறோம், அதனால அவங்களுக்கு ஏற்றபடி அவருக்கான ஆதரவுகள் எல்லா இடத்துலையுமே கிடைச்சிருக்குன்றதை பார்க்குறோம். அதனால இந்த கோர்ட்டில் இந்த என்டையர் வழக்கு விஷயத்தில் கிட்டத்தட்ட வந்து 1 வருஷ காலம் நடந்த வழக்கில் வந்து பல பேர் எல்லாம் பல வழக்குகள் நீர்த்து போச்சு. இந்த ரவி சுப்பிரமணியன் ஒருத்த அப்ரூவரானா, அவனே கடைசியில் பிறசாட்சியாக மாறிட்டான் அவனே. ஆமாம், ஸோ எல்லோருமே இப்படி மாறும்பொழுது அவங்களுக்கு என்னென்னா நடந்தது நடந்து போச்சு, இனிமேல் இந்த மடத்தை வந்து எதுக்கு இன்னும் கெட்ட பேருக்கு உள்ளாக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வந்திருக்கு பெரும்பாலோருக்கு. அதனால பெரும்பாலோர் பிறசாட்சிகளாக மாறிட்டாங்க. அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா அந்த பிறசாட்சிகளா மாறினதுக்கு இவங்களுடைய அந்த பெரிய பெரிய பதவிகள் இருக்கிற மனசுக்கு வேண்டியவங்க எல்லாருமே ப்ரெஷர் பண்ணிருவாங்க பிறசாட்சியா மாறுறதுக்கு. அது புதுச்சேரி கோர்ட்ல நடந்ததுனால அந்த சீரியஸா யாரும் ஃபாலோ பண்ணுவதுல இங்கேயும் திமுக ஆட்சி நடந்ததை பார்த்தோம். 2006 to 2011 திமுக ஆட்சி, திமுக ஆட்சி இந்த விஷயத்துல இன்னும் பெரிய அக்கறையெல்லாம் அவங்க காட்டிக்கல. அது எந்த போக்குல போதோ அந்த போக்குல அப்படியே விட்டுட்டாங்க. அதை ஜெயலலிதா வந்து 2006 முடிஞ்சு போச்சு. 2011 அப்புறம் வந்த ஜெயலலிதா அவங்களுக்கு அதுக்குள்ள அந்த கேஸ் பத்தின இது இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கும் போயிட்டு அவங்களும் இதை பத்தி ஒன்றும் கண்டுக்கல. அதனாலதான் சொல்றேன், இங்கே ஒரு இடத்துல வந்து நீதி வந்து தடம் மாறி போயிருக்கு, நீதி வந்து தடம் புரண்டு போயிருக்கு, தடம் மாறி போயிருக்கு, தடம் தெரியாம போயிருக்கு. அப்போ யார் கொன்னது, யார் தூண்டி விட்டது, இதுக்கெல்லாம் விடைகள் இன்னும் நம்ம தேடிந்தான் இருக்கோம்.
நான் முக்கியமான ரெண்டு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். அந்த 2013க்கு பிறகு எல்லாருமே விடுதலை செய்யப்பட்டாங்க, அதெல்லாம் நடந்த பிறகு, அதற்கு பிறகு அந்த கைதுக்கு பிறகாகவும் 2013 விடுதலைக்கு பிறகாகவும் ஜெயேந்திர வெர்சஸ் ஜெயலலிதா எப்படி இருந்துச்சு? இல்லை, அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள உறவு ஒன்றும் அவ்வளோ இதாக இல்லை, காரணியெல்லாம் இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போனாங்க, இவங்க பாட்டுக்கு இவர் வேலையை பார்த்துட்டு போனார். அந்த மடத்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் உறவு முறை வந்து சரியில்லை. ஆனால் என்னன்னா, நான் அடிப்படையாக ஏற்கனவே சொன்ன மாதிரி பல பிராமணர்கள், எனக்கு தெரிஞ்சு பல பிராமணர்கள், அவர்கள் வந்து ஜெயந்திரரை வந்து ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணதை பற்றி கூட பெருசாக நினைக்கல. அவர்கள் அரசியல் ரீதியாக பார்க்கும்போது கருணாநிதியோட ஜெயலலிதா பெட்டர்னு அந்த ரீதியில் தான் இன்னுமே இருக்காங்க. அவங்க இன்னும் அவங்க அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ, பிஜேபி சப்போர்ட் பண்றாங்களோ, இன்னுமே வந்து ஒரு ஜெயந்திரர் உங்களுடைய ரிலீஜியஸ் ஹெட்டு அவரை கைது பண்ணாங்களே அப்படின்ற எண்ணம் இல்லை. அது பரவாயில்ல சார், ஏதோ பண்ணிட்டாங்க சார், ஆனால் கருணாநிதியோட ஜெயலலிதா பரவாயில்ல சார் அப்படின்ற அந்த அரசியல் ரீதியா ஜெயலலிதாவுக்கு தான் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்களே தவிர, ஜெயந்திரர் கைதுக்காக ஜெயலலிதாவை வந்து அந்த பிராமணர்கள் கைவிட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவர்களுக்கு அந்த அளவுக்கு கருணாநிதி மேல வெறுப்பு இருந்தது தான் காரணம். ஆக்சுவலா அந்த வெறுப்பை இன்னும் அவங்க தொடர்ந்து அதிமுகவில் இருக்காங்களோ பாஜகவில் இருக்காங்களோ தொடர்ந்து காட்டிட்டு வரதை நீங்களும் பார்க்கலாம், நானும் பாக்குறேன். இறுதியா ஒரு கேள்வி சார், அந்த காஞ்சி மடம்ன்றது முக்கியமான ஆன்மீக ஒரு இடமா தான் அது பார்க்கப்பட்டது. இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது, அங்க நடந்த அட்டூழிகள்னு சங்கர்ராமன் கடிதம் எல்லாம் எழுதுறாரு, கைது நடக்குது, விஜயேந்திரர் கைது நடக்குது, பல ஆபாச குற்றச்சாட்டுகள் எல்லாம் வருது. அதற்கு பிறகு அந்த அந்த இடத்துக்கான மதிப்பு எந்த அளவுக்கு இன்று வரை இருந்து கொண்டே இருக்கிறது சார்? நல்ல கேள்வி கேட்டீங்க. ஆக்சுவலா இதுல நீங்க வந்து காஞ்சி மடத்தோட வரலாறு வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது ஆதிசங்கரர் 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டுல ஆதிசங்கரர் இருந்தார். அவர் வந்து இந்தியாவோட 4 திசைகளில் 4 மடங்களை ஸ்தாபிச்சார். தெற்க வந்து சிருங்கேரி, கிழக்க வந்து பூரி, மேற்க வந்து துவாரகா, அங்க வந்து மேல வடக்க வந்து பத்ரிநாத். 4 இடங்கள்லையும் மடங்களை ஸ்தாபிச்சார். அப்போ காஞ்சிபுரத்துல ஒரு மடத்தை ஸ்தாபிச்சாரான்னு ஒரு கேள்வி நீங்க கேட்பீங்க. காஞ்சிபுரத்துல ஒரு மடம் ஸ்தாபிக்கலன்றதான் ஒரு முக்கியமான கருத்தா இருக்கிறத நான் பாக்குறேன். அப்ப இந்த காஞ்சி மடம் யாரு அப்படின்னா, இந்த காஞ்சி மடம் வந்து ஒரு 200-250-300 வருஷங்களுக்கு முன்னாடி கும்பகோணத்துல இருந்தது. அதுக்கு பேர் கும்பகோண மடம்னு பேரு, கும்பகோண மடம் தான் அதுக்கு பேரு. அது அப்போ இவருக்கும் ஆதிசங்கரருக்கும் இந்த காஞ்சி மடத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அடிச்சு சொல்றவங்க இன்னைக்கும் இருக்காங்க. இது இல்லைங்க, இதுக்கும் ஆதிசங்கரர் ஸ்தாபிச்ச மடமே கிடையாது காஞ்சி மடம், இது வந்து கும்பகோண மடம். இது கும்பகோணத்துல அப்புறம் இருந்த சாமியார் வந்து அவர் வந்து ஆதிசங்கரர் வழியை ஃபாலோ பண்ணதால அவர் தனியா கும்பகோணத்துல ஒரு மடத்தை ஸ்தாபிச்சு அவர் கும்பகோண மடம் வந்திருந்தார். அவர் வழி வந்த சாமியார்கள் தான் ஒரு கட்டத்துல வந்து காஞ்சிபுரத்துக்கு மாறினாங்க 200-250 வருடத்துக்கு முன்னாடி. அதுதான் வந்து இது அந்த மடமே தவிர இது ஆதிசங்கரர் ஸ்தாபிச்ச மடம் கிடையாது அப்படின்ற எண்ணம் இருக்கு. அப்படி ஆனால் அப்படி ஒரு பேச்சு இருந்தா கூட, அப்படி ஒரு கருத்து இருந்தா கூட, பெரும்பாலான ஸ்மார்த்தா பிராமணர்கள் இருக்காங்களே அவங்க வந்து காஞ்சி சங்கரர் தான் வந்து தங்களுடைய மத தலைவரா நினைச்சாங்க. ரொம்ப அந்த ரெப்புடேஷன், இந்த கொலை குற்றம் அவர் மேல விழுந்த பிறகு இந்த 15 வருட காலத்துல அந்த மடத்தோட ரெப்புடேஷன் ரொம்ப கீழே விழுந்து போச்சு. நான் வேலை செஞ்ச அந்த பத்திரிகையிலேயே தீபாவளி மலர்ல ஜெயந்திரர் கலர் படத்தை போடுவோம், தீபாவளி மலர்ல போட்டு அவருடைய அருளுரை எல்லாம் போடுவோம். அதை போட்டதை எடுத்து நிறுத்திட்டாங்க, ஆசிரியர் போட்டதை நிறுத்திட்டார். அது மாதிரி நிறைய பேருக்கு மடத்தோட மரத்து மேல இருந்த நம்பிக்கையே போச்சு. அந்த அளவுக்கு வதந்திகள், அந்த அளவுக்கு இந்த கொலை குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்துருது. அதெல்லாம் இதெல்லாம் அடங்கிறதுக்கு 2010 அதனாலதான் வந்து 2013 விடுதலையான கூட ஜெயந்திரர் அந்த அளவுக்கு ஆக்டிவா இல்ல, ஏதோ மடத்தோட ஒதுங்கி இருந்தார். இந்த ரெப்புடேஷனை இப்பதான் விஜயேந்திரர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறார். இந்த மடத்தோட அந்த பெருமையை வந்து தூக்கி நிறுத்துறது கஷ்டம். இப்ப பாஜக ஆட்சியில் இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கான மதிப்பு இருக்கிறத பாக்குறோம். ஏன்னா பாஜக தான் ஸ்ட்ராங்கா அவங்க பின்னாடி இருந்தாங்க, அந்த காலகட்டத்திலயும் இருந்தாங்க. அதனால வந்து அவங்களுக்கு வந்து இப்போ பாஜக ஆட்சி இருக்கிறது ஒரு சௌரியமான விஷயம். ஸோ விஜயேந்திரன் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் மடத்தோட பெருமையை வந்து தூக்கி நிறுத்துறான முயற்சிகள் அவர் இறங்குறதை நம்ம பார்க்குறோம். அந்த கல்வி நிலையங்களோ இல்லை மருத்துவமனைகளையோ தொடர்ந்து அவர் பராமரிச்சுட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம் நம்ம. ஆனாலும் அந்த ஏற்கனவே விழுந்த அந்த கருப்பு புள்ளி இருக்கு பார்த்தீங்களா, அந்த புள்ளியை வந்து அழிக்கிறது வந்து அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை. அதுதான் அடிப்படையான விஷயம். சங்கர்ராமன் கொலையும் காஞ்சி ஜெயேந்திர சரஸ்வதி கைதும் உள்ளிட்ட பல விஷயங்கள் அந்த காலகட்டங்களில் 2004 நடந்த சம்பவம், அந்த சம்பவத்துக்கு பிறகாக 2013 அனைவரும் விடுதலை செய்யப்பட்டனர் உள்ளிட்ட பல விஷயங்கள், பல தரவுகளை அந்த காலகட்டங்களில் பத்திரிகையாளராக செய்திகள் எடுத்து கட்டுரை வடித்தவர், பேட்டிகள் எடுத்தவர் உள்ளிட்ட பல விஷயங்களை நீங்க வந்து ரொம்ப நேர்காணல தத்ரூபமா கொடுத்துருக்கீங்க. அப்ப நடந்தத அதை மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திருப்பிறேன் சார். நன்றி நேர்களை, மீண்டும் ஒரு வரலாற்றில் ஒரு தினம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.